वेलकम टू अग्रहार समन्विया इंद चानल नम्म इन्नैक्कु पाक्क पोरदु वंदिट्टु आडिमासम विशेषाल पण्रद ओरु पूज वंदु भगवती सेवै अप्प अंद भगवती सेवैक्कु वेक्क कूडिन पायसम एप्पडि प्रिपेयर पण्णलामनु पार्क्करोम भगवती सेवा पायसत्तुक्कु उणक्कल अरियाक्कुम एडुक्कणम इदु वंदु नुरुक्क एडुत्तिरिक्केन पाल पायसत्तुक्कुम यूस पण्ण मादिरि उणक्कल अरियोडु नुरुक्क एडुत्तिरिक्केन इल्लैन्ना मट्ट पच्चरि चोल्लुवाल्लि अंद मट्ट पच्चरि वेणुमानालु एडुत्तुक्कलाम भगवती सेवैक्कु वंदिट्टु इरुन्ना उरि रेंडु नाळियुम ओरु नाळियोडु पगुतियुम अताक्कुम साधारणयान कणक्कु चल आंगळिल व्यत्यासंगळ काणलाम അപ്പോൾ ഇരുന്നാ ഉരി ഇത് വന്നിട്ട് നാഴി എടുത്തിരിക്കേൻ നാഴി അരിശിക്ക് 14 അച്ച് വെല്ലമാക്കും എടുത്തിരിക്കേൻ അരിശി എത്ര എടുക്കുറോമോ വെല്ലം പൊടിച്ച് 10 അച്ച് എന്നാൽ അരിശി അളകുന്ന ഗ്ലാസ്ക്ക് ഇരട്ടി വെല്ലത്തോട് പൊടി വേണം ഇത് വന്ന് അച്ചാന ഒരു 14 അച്ചക്ക് 2 ഗ്ലാസ് വെല്ലപ്പൊടി കിട്ടും നിങ്ങൾ 1 കിലോ അച്ച് വെല്ലമാക്കും വാങ്ങുകയാണെങ്കിൽ ഒരു 4 അച്ച് എടുത്ത് മാറ്റി വെച്ചിട്ട് ബാക്കി ധാരാളമാ നിങ്ങൾക്ക് ചേർത്തുകളാം അപ്പോൾ നാഴി അരിശിയിലെ இந்த பகவத் சேவா பாயசம் எப்படி பண்ணுறோம்னு பார்க்குறோம் ஓரோ ஆங்கிலையும் சம்பிரதாயப்படி மாறின் இருக்கும் அப்போது ஆதம் நமக்கு இந்த உணக்கலரி விரத்தியாக கழுகி நல்லா வேவிக்கணும் அதுக்கு சேஷம் வெல்லம் எல்லாம் சேர்த்து பாக்கியெல்லாம் நமக்கு பார்க்குறோம் அப்போ ஆதம் அரிசி நல்லா கழுகி அதை வேவிச்செடுக்கிறோம் இந்த உருளியில் வந்து 3 கிளாஸ் வெள்ளம் தளப்பிக்க வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் வெள்ளம் தாராளமாக சேர்க்கலாம் அந்த 3 கிளாஸ் வெள்ளம் விட்டு நல்லா இந்த அரிசி வெந்தே பின்ன வெள்ளம் போடணும் என்ன மதுரம் சேர்த்த சேஷம் அரிசி வேகாது ஆதம் அரிசி நல்லா வேகிச்செடுக்கணும் இதுக்கு பதிலாக உங்களுக்கு குக்கரில் வேணாலும் வச்சு பண்ணலாம் குக்கரில் ஒன்றுக்கு 3-4 கிளாஸ் வெள்ளம் விட்டு அரிசி நல்லா வெந்தத்தை உருளியில் கொட்டி கொஞ்சம் நெய்யும் வெள்ளம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியும் வேணாலும் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக ஒரு உருளியில் அரிசி போட்டு வேவிச்சு அதுலேயும் எல்லாம் மிக்ஸ் பண்ணித்தான் செய்வான் நம்ம வெள்ளம் வெட்டி தளச்சு வச்சு அதில் தான் கழுகி வத்தியாக்கின அரிசி போடணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு நல்லா அரிசி வெந்த பிறகு வெள்ளத்தை போட்டு இளக்கணும் நம்ம அரிசி வெந்து பாகமாயாச்சு 30 மினிட்டு எடுத்தது இது நல்லா வெந்து குழஞ்சாச்சு இனி நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் சேர்த்து நல்லா வற்றிச்செடுக்கணும் இதில் கல் கட்டியொன்னும் இல்லாத வெள்ளம் மாற்றினால அப்படியே போடுறேன் சப்போஸ் உங்கள் வெள்ளத்தில் கரடோ என்னவாது இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்தானா ஒரு அரை கிளாஸ் வெள்ளம் விட்டு அந்த வெள்ளத்தை நல்லா உருக்கி அரிச்சு விடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் கூடி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அந்த நேரம் கொண்டு இந்த வெள்ளம் நல்லா உருகி இது நல்லா வற்றி கிடக்கும் வெள்ளமெல்லாம் நன்னாய் உருகி சேர்ந்துட்டு அப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி குமிள குமிளையாக வந்து தெறிக்கும் அடுப்புலேயாக்கம் வைக்கிறல்னா அடுப்பு கொஞ்சம் மிதமாக கத்திக்க வைக்கணும் கேஸில் ஆனாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வற்றிச்செடுக்கணும் அதுக்கு சேஷம் தான் இதில் கேஷ்யூ கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து போடுறது இப்போ இப்படி ஒரு 25 மினிட்டு இதுக்கு எடுக்கும் அப்போ ஒரு 30 நிமிஷம் வந்து அரிசி வேகிறதுக்கும் 20 நிமிஷத்தில் 20லேருந்து 25 மினிட்டு வந்து வெள்ளம் சேர்ந்து நல்லா ஒன்று இறுகி வறுத்துக்கும் ஆகும் அப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு இந்த கேஷ்யூ கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு மொத்தமாக வெள்ளம் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சாச்சு 15 மினிட்டுக்குள்ளே இத்திர இறுகியாச்சு நீ இந்த மாதிரி குமிள வறுத்து கம்ப்ளீட்டாகவே நிற்கணும் ஆனால் அந்த உருளியில் வைக்கிறதுனால கொஞ்சம் பாத்திரப்பாகம் ஆகிறதுக்கு வேண்டிட்டு கொஞ்சம் சூடு அதுலேயே இருக்கிறதுனால அதுலேயே இருந்து இறுகிக்கும் ஒரு 5 மினிட்டு கூடி இதை ஒன்று வற்றிட்டு நமக்கு செய்யலாம் அப்போ மொத்தமாக வெள்ளம் போட்ட பின்ன 20 மினிட்டு வச்சுக்கணும் அரிசி போட்ட அரிசி வேகிறதுக்கு 30 மினிட்டு ஒரு மணிக்கூரில் பாயசம்
ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு ரெடி ஆக்க முடியும். പായസം നന്നാ വറ്റി വന്നാച്ച് ഇനി ഇതിലെ നെയ്യിൽ തേങ്ങാക്കൊത്ത് അണ്ടിപ്പരിപ്പ് മുന്തിരി ഇത് വറുത്ത് കൊട്ടി പൗഡറും ഇതൊരു 50 ഗ്രാം നെയ്യ് കാണും. നെയ്യ് കൊഞ്ചം കൂടുതലേ ഇരുന്നാലും പർവാലെ, ഭഗവത് സേവാ പായസം നെയ്യ് പായസത്തുകെല്ലാം നെയ്യ് ധാരാളമാ ചേർത്തുകെല്ലാം. അപ്പോൾ ഒരു 2.5 നാഴി അരിശിക്കാക്ക് നിങ്ങൾ പായസം വെക്കറിലുണ്ടെന്നാൽ തീർച്ചയായും ഒരു 250 ഗ്രാം നെയ്യ് അതിൽ ധാരാളമാ പല പല സ്റ്റേജിലേ ഉങ്ങൾക്ക് വിട്ടുകലാം. ഇപ്പം ഇതുക്ക് വന്നിട്ട് കിട്ടത്തട്ട ഒരു 100 ഗ്രാം കഷ്ടി വേണ്ടി വരും. നമ്മൾ പോട്ട തേങ്ങാ കൊത്ത് നന്നാ മൂട്ടാച്ച് ഇനി ഇതില് ഒരു കൈപ്പിടി മുന്തിരി അണ്ടിപ്പരിപ്പ് ചേർത്ത് ഇളക്കി കൊടുക്കണം. നമ്മൾ പോട്ട എന്താ മുന്തിരി പരിപ്പ് നന്നാ വറുത്താച്ച് ഇനി ഇതില് ഒരു പിടുത്തം ദ്രാക്ഷ പോട്ട് വെക്കലാം. ഇത് കിസ്മിസ് ദ്രാക്ഷയും പോട്ട് ഒന്ന് ചൂടാനേ പിന്നെ ഇത് അപ്പടിയെ ഇതിൻ്റെ പായസത്തിൽ ചേർത്ത് ഇളക്കിയെടുക്കണം. ഇത് പായസത്തിൽ ഏലക്ക പൊട്ടിട്ടില്ലേ അതുക്ക് പകരമാ പച്ചക്കൽപ്പൂരം ഒരു ചിന്ന തുണ്ട് പൊടിച്ച് അത് ഏറ്റവും ലാസ്റ്റ് നമ്മൾ വറുത്ത് എല്ലാം പോട്ട ശേഷം ലാസ്റ്റ് ഒരു ചിന്ന തുണ്ട് പച്ചക്കൽപ്പൂരം ഇതിൽ പൊടിച്ച് ചേർക്കരുത്. ഉങ്കുകെട്ടൊക്കെ പച്ചക്കൽപ്പൂരം ഇല്ലേ എന്നാനാ ഏലക്ക തീർച്ചയായും വെല്ലം പോട്ടെ പിന്നെ 1 സ്പൂൺ ഏലക്കാപ്പൊടി അതിൽ ചേർത്തുക്കലാം. നമ്മൾ ദേവിക്ക് രൊമ്പ പ്രിയകരമാണ് നെയ്പായസം റെഡിയായി വെച്ചിട്ടുണ്ട്.